முதல் முறையாக தமிழ்நாட்டில் ப்ரைவேட் காலேஜில் படித்த நர்சஸ்க்கு வந்து நர்சிங் கோர்ஸ் முடித்தவங்களுக்கு வந்து எக்ஸாம் வச்சாங்க. ஜூன் 2015 எக்ஸாம் நடந்தது. GO 191 ஃபர்ஸ்ட் பிப்ரவரி 1962 படி எந்த ஒரு எக்ஸாம் எழுதினவங்களையும் இதுவரையில் ரெகுலர் போஸ்ட்டாக தான் ரெகுலராக தான் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் முதல் முறையாக ஸ்டாஃப் நர்சஸை மட்டும் கான்ட்ராக்ட் பேசிஸில் அப்பாயின்ட் பண்ணாங்க. 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இதுவரையில் வந்து MRB கீழே எக்ஸாம் எழுதின யாருக்கும் எந்த ஒரு கேட்டகரிக்கும் இது மாதிரி வந்து டெம்பரவரி போஸ்ட்டாக யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. ஸ்டாஃப் நர்சஸ்க்கு மட்டும்தான் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப குறைஞ்ச சேலரியில், 7700 ஒரு சேலரிக்கு எங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. 2 இயர்ஸ் கான்ட்ராக்டுன்னு சொன்னாங்க. 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. இதுவரையில் வந்து கவர்மெண்ட் வந்து எந்த ஆக்ஷனும் இதுவரையில் எடுக்கல. எங்களுக்கு வந்து GO 191 ஃபர்ஸ்ட் பிப்ரவரி 1962 படி எல்லாருக்கும் வந்து காலமுறை ஊதியம் வரங்கணும். இல்லை அப்படி வழங்க முடியலனா டைம் ஸ்கேல் பே 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு வந்து ஸ்டாஃப் ஜாப் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டைம்ஸ் மீதி இருக்கிறவங்களுக்கு டைம் ஸ்கேல் பே கொடுக்கணும். அப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க ஏரியா பக்கத்தில் இல்லை, அந்த 7700 சேலரியை வச்சுக்கிட்டு ஊர் விட்டு ஊர், ஸ்டேட் விட்டு ஸ்டேட், சாரி டிஸ்ட்ரிக் விட்டு டிஸ்ட்ரிக், நார்த்துலேருந்து சவுத்து, சவுத்துலேருந்து நார்த்துன்னு மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. நிறைய இதில் வந்து குவார்ட்டர்ஸ் கிடையாது, வெளியிருந்து வீடு எடுத்து தங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபேமிலியை பிரிஞ்சு இருக்காங்க. அதனால் டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வச்சு அவங்கவுங்கள அவங்கவுங்க தாலுக்கு அவங்கவுங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற PHC GH அதில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். இதுவரையில் வந்து எந்த அரசு மருத்துவமனையிலையோ இல்லை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலையோ அது ஸ்டாஃப் வந்து அடுக்கி வேட்டா இல்லை. எல்லோரும் வந்து 12 hours டியூட்டி, 24 hours டியூட்டின்னு தான் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்பாயின்மெண்ட் கொடுத்தது வந்து சிப் டியூட்டிக்குன்னு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் இதுவரையில் யாரும் சிப் டியூட்டி பார்க்கல. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வேலை செய்கிறவங்க 24 hours டியூட்டி கூட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்டினியூஸாக குவார்ட்டர்ஸில் இருக்கிறவங்க கண்டினியூஸாக டியூட்டிலேயே இருக்கிறாங்க. அதனால் நிறைய மன உளைச்சல் ஆகுது. தீபாவளி பொங்கல்னு எதுவும் கிடையாது, எல்லா நாள்லேயும் வேலை செய்கிறோம். நைட் செக்யூரிட்டி கிடையாது, நைட்டில் சேஃப்டி கிடையாது, யார் வேணாலும் வந்து தகராறு பண்ணுவாங்க. எல்லா அடித்து நொறுக்கியிருக்காங்க, ஸ்டாஃபை அடிச்சிருக்காங்க, உள்ளே வச்சு பூட்டியிருக்காங்க. இதுவரையில் அதுக்காக கவர்மெண்ட் இதுவரையில் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. ஏன்னா இதில் வந்தவங்க வந்து நிறைய பேர் லேடிஸ் தான் இந்த ஃபீல்டில் இருக்காங்க, நிறைய லேடிஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு எந்த பாதுகாப்பும் கிடையாது. நைட் ஒர்க்கில் கூட ஒரு 70 வயசு பாட்டி இருந்தாங்கன்னா அவங்க எப்படி எங்களுக்கு சேஃப்டி இது ப்ரொடெக்ட் பண்ண முடியும்? நிறைய ப்ரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கிறது வந்து அவுட்டரில் தான், சுடுகாட்டுக்கு பக்கத்தில் தான் நிறைய இருக்குது. பக்கத்தில் எந்த வீடும் இல்லாமல் இருக்குது. அதனால் நிறைய பாம்பு வருது, எல்லா ப்ராப்ளமும் அதுக்குள்ளே இருக்குது. நிறைய பேர் குடிச்சிட்டு வந்து தான் கலாட்டா பண்ணுறாங்க. ஸ்பெசிஃபிக்காக தீபாவளி அன்னைக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை குடிச்சிட்டு வந்து பசங்க வேணுனே கலாட்டா பண்ணுது. அதை கேட்குறக்கு வந்து யாரும் இல்லை. கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஆக்ஷனும் யாரும் எடுக்கலை. இது வரலும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. ஒரு ஸ்டாஃப் தனியாக இருக்கும்போது கல்லெடுத்து வீசி அடிச்சிருக்காங்க. அதுக்கு மட்டும் கலெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் போனதுனால அதுக்கு வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அதனால் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் எல்லாருக்கும் வந்து நாங்கள் ஒர்க் பண்ண ஜாயின் பண்ண டேட்லேருந்து காலமுறை ஊதியம் வழங்கணும். எங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வைக்கணும். இதுக்கு வந்து நாங்கள் வந்து உடனே செய்ய சொல்ல, ஏன்னா இப்போ வந்து டெங்கு வந்து பீக்கில் இருக்கிறதுனால எல்லாருக்கும் கஷ்டம். இந்த டைமில் நாங்கள் எது பண்ணாலும் அது வந்து மக்களுக்கு பாதிக்கப்படும். நாங்கள் வந்து மக்களுக்காக வேலை செய்கிறவங்க. அதனால் மக்களை யோசிச்சுட்டு இந்த மாதம் 31 அக்டோபர் வரலாம் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு டைம் தரோம். அதுக்குள்ளே எங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் ஏதாவது ஒன்று அரேஞ்ச் பண்ணணும் நீங்கள். அப்படி இல்லைன்னா நவம்பர் 1 கருப்பு பேட்ச் அணிஞ்சு ஒரு வாரத்துக்கு நாங்கள் 15th வரலாம். அது கருப்பு பேட்ச் அணிஞ்சு தான் வேலை செய்ய போகிறோம். அப்போது அதுக்குள்ளேயாவது கவர்மெண்ட் எங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா 15th அப்புறம் நாங்கள் ஸ்ட்ரைக்கு இல்லை வேறு மாதிரி ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும்.